வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறதுதான் முக்கியம். இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இல்லைங்க, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. வெளியில் விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங்கறாங்க. வெளியில போற மாதிரியே இல்லையே, நான் சொன்னது பிக் பாஸ் விட்டு இல்ல. குழி ரொம்ப அழகா இருக்கு. ஏன் கடந்த ஒரு நாள் யாரு கண்ணு இருக்குல்ல, பின்னாடி நான் ஒரு குழந்தைங்க பின்னாடி நானும் ஓடி வருவேன். இப்படி எல்லாம் சொன்னா நான் ஏதோ ரொம்ப வயசான ஆளு. நிறைய பேசணும்னு சொன்னீங்க, இப்ப சைலண்டா உட்கார்ந்து இருக்கீங்க. பேச்சே வர மாட்டேன். ஐயோ, அப்ப நான் வேணா திரும்பிக்கிட்டா. இனிமே வேற மாதிரி ஆடுறோம், ஓகேவா? மாத்திரம் நல்லா ஏமாத்திரம். ஏஞ்சல் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது நேச்சுரலாவே அப்படின்றனால. சோப் தண்ணி எல்லாம் ஊத்தினதுனால பயந்துட்டு அவங்க ஏதாவது அழுதுருவாங்களோ. அவர் ஏஞ்சலா இருந்துட்டா டீம்னா இருக்கும் போது வேற எதுவும் இல்ல. யோசிச்சிட்டீங்களா? நல்லா அண்ணன் எப்படி பண்றாருனா இப்படி எல்லாம் பண்றாரு. அடுத்து நம்மள வருவானுங்களே. இல்ல, டீவனா இருக்கும்போது எங்க டீம் கேப்டன் நிருப்பு வந்துட்டு நீங்க வந்து குழந்தை டீவனா இருங்க அப்படின்னாரு. டீமன்ற மண்டு குழந்தையாவே இருக்கேன். நெருங்கி வரல உடனே யோசிக்க ஆரம்பிச்சீங்களே. தாமரை அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் புரியவே இல்லையா? அபிஷேக் மாரியா, இவங்க வந்து என்ன சீக்கிரமா வெளியனுப்ப பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோக்காக விளையாடுறாங்க, ஷோக்காக விளையாடுறேன். ஓஹோ, வண்டி எல்லாம் தேவையில்லண்ணே, நடந்தே போயிடுவேன். இப்போ உங்களுக்கே தெரியாம என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, மாட்டிக்கிட்டனா?
யாருக்குமே நீ ஆன்சர் கிடையாது. என்ன பண்றது, அடுத்த வாரத்துல இருந்து பண்ணி தான் ஆகணும். இல்ல தம்பி, நல்ல விஷயத்தை எல்லா வாரமும் கடைபிடிச்சா நல்லது. சுவாரஸ்யமா இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது குருமா கிருமா பண்ணீங்க, நெக்ஸ்ட் வீக் ரெண்டு குருமா இப்பவே சொல்லிட்டேன். தாமரக்காவுடைய ஹஸ்பண்ட் பேச சொல்றேன், அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க.